ஒரு காலத்துல எந்த அளவுக்கு படங்களே இல்லாம இருந்தாரோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப நடிச்சு முடிச்சிரணும் அப்படினு பரபரப்பா நடிச்சிட்டு இருக்காரு நடிகர் சிம்பு. அதுக்கு சின்ன சாம்பிள் தான் ஈஸ்வரன். கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி தயாரான படங்களே வெளியாக முடியாம தவிச்சிட்டு இருக்க நேரத்துல கொரோனா நேரத்துல தான் ஷூட்டிங்கையே ஆரம்பிச்சு வெறும் 28 நாளைக்குள்ள படப்பிடிப்பையே முடிச்சு ரிலீஸுக்கும் தயாராயிருச்சு ஈஸ்வரன். இதுக்கு முழு காரணமே சிம்பு தான். சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு, பாரதி ராஜா, நிதி அகர்வால், நந்திதா ஸ்வேதா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்க ஈஸ்வரன் திரைப்படம் தமனுடைய இசையில் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. சமீபத்தில் படத்தில் இருந்து வெளியான ட்ரெய்லர் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. படத்தில் வர்ற வசனம் ஒன்று தனுஷின் அசுரன் படத்தை தாக்கியிருப்பதா தனுஷ் ரசிகர்கள் கொந்தளிச்சிருந்தாங்க. தமிழக அரசு 100% இருக்கைக்கு அனுமதி அளித்ததால் தைரியமாக ரிலீஸ் தேதியை அறிவித்தாங்க ஈஸ்வரன் படக்குழுவினர். ஆனால் மீண்டும் திரையரங்கில் 50% மட்டுமே அனுமதி அப்படின்னு தெரிவித்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஈஸ்வரன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்பனா படம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும்னு நினச்சிக்குவாங்க. அதற்கான முன்பதிவும் தியேட்டரில் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தை முடித்த கையோட வெங்கட் பிரபுவுடைய மாநாடு படத்தை முடிக்கிறாரு. அதே வேகத்தில் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தள படத்தின் படப்பிடிப்பையும் முடிச்சு கொடுக்க இருக்காரு சிம்பு. அதோட சமீபத்தில் இயக்குனர் ராம்கிட்ட ஒரு கதையை கேட்டிருக்காரு. இந்த நிலையில் சுசீந்திரன் கூட படப்பிடிப்பில் இருக்கும்போதே அவருடைய டைரக்ஷன் ஸ்டைல் சிம்புவுக்கு பிடித்து போக மறுபடியும் நாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணி மீண்டும் இணைய இருக்கு. மறுபடியும் சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்க படமும் ஒரு வில்லேஜ் கதை தான். ஆனால் என்ன, கொஞ்சம் வித்தியாசமான பார்வையோடு இருக்கும்னு சொல்லப்படுது.